வணக்கம் இனிய நண்பர்களே, அன்பான சொந்த பந்தங்களே, வாங்க வீடியோக்களை போகலாம். அதற்கு முன்னாடி நமது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சொல்கிற பயனுள்ள தகவல் அனைத்தையும் உங்கள் நண்பர் உறவுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன, கீழாநெல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழாநெல்லி ஒரு அதிசயமான கிடைக்கப்பெறாத மூலிகை அல்ல. இவை வந்து சாதாரணமாக வயல் வரப்புகளிலும் ஈரமான நிலப்பரப்புகளிலும் காணப்படக்கூடிய ஒரு சிறு தாவரம் தான் இந்த கீழாநெல்லி. பார்ப்பதற்கு எப்படின்னா புளிய மர இலை போல தோற்றம் இருக்கும். கீழாநெல்லி இலைகள் வந்து அந்த இலையில் இருக்கும் பில்லிந்தியன் என்னும் மூலப்பொருள் உள்ளது. அதனால தான் இந்த இலை கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையதாக இருக்கும். இலைகளுக்கு கீழே காய் இருப்பதால் இந்த தாவரத்தை கீழாநெல்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கீழாநெல்லியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, பொட்டாசியம், இரும்பு சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின் சி என பல வகை நிறைந்து காணப்படுது. கீழாநெல்லியை அரைத்து சாராக்கி குடிக்கலாம், அல்லது தோசை மாவில் அரைச்ச விழுதை சேர்த்து தோசையாகவும் சாப்பிடலாம். அதுமாதிரி உலர்த்தி பொடி செய்து மோரில் கலந்தும் குடிக்கலாம். வேரை வந்து இந்த மண்போக அலசிட்டு சுத்தம் செய்து பசும்பாலில் கலந்து குடிக்கலாம். குடித்தா என்ன ஆகும்னா உடல் சூடு வந்து குறையக்கூடிய தன்மை இருக்குது. இதில் வந்து இலை மட்டும் இல்லை, காய், வேர் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. மஞ்சள் இது வந்து கீழாநெல்லி எதற்கு சிறந்த மருந்துனா, மஞ்சக்காமலையை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கீழாநெல்லிக்கு. மஞ்சக்காமலை தீராத மஞ்சக்காமலை நோய் இருந்தாலும் இந்த கீழாநெல்லி தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அது மாதிரி சிறுநீரை பெருக்கும் சக்தி உண்டு. கண் சம்பந்தமான நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கீழாநெல்லி தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை பெற்றது. கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரி செய்யும். அதுமாரி சொறி சிறங்கை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது கீழாநெல்லிக்கு. உடல் சூட்டால் உண்டான கட்டிகள், வீக்கங்கள் அவற்றையெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை கீழாநெல்லிக்கு உண்டு. இரத்த சோகையை சரி செய்யும், கல்லீரல் பாதிப்பை தடுக்கும், மலட்டுத்தன்மையை போக்கும் ஆற்றல் உண்டு கீழாநெல்லிக்கு. அதுமாதிரி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை உண்டு இந்த கீழாநெல்லிக்கு. அதுமாரி சர்க்கரை நோயாளிகளை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இந்த கீழாநெல்லிக்கு. இது வந்து எப்படின்னா, சர்க்கரை நோயை வந்து சாப்பிட்றதுக்கு உணவுக்கு முன்பாகவே மூணு வேளை எடுத்துக்கொள்ளணும். இந்த கீழாநெல்லி பொடியை எடுத்துட்டோம்னா சர்க்கரை வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அது மாதிரி இது வந்து கீழாநெல்லி வந்து வாய்ப்புண், வயிற்றுப்புண், வெள்ளைப்படுதல் ஆகிய எல்லா அனைத்து வகையான நோய்களையும் சரி செய்யக்கூடிய தன்மை உள்ளது. தலைவலி நோய் இருக்கிறவங்க வந்து இது ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி இலையை வேக வச்சு அதை ஒரு டம்ளராக வந்த உடனே வடிகட்டி குடித்தோம்னா வெள்ளைப்படுதல் சரியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.